ஹலோ எவ்ரிவன், நான் உங்க அஜு. எல்லோருக்கும் ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா மகளிர் மற்றும் ஆண்கள் ஹாக்கி டீம் செமிஃபைனல் ரீச் ஆயிட்டாங்க. இதுக்கு அவங்க பட்ட கஷ்டங்கள் எப்படி, அதை கடந்து வந்த பாதைகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தையும், 1896 நடந்த ஒலிம்பிக் முதல் இப்ப வரைக்கும் நடந்த ஒலிம்பிக்ல பல இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிகள் என்னென்ன இருக்கு அதை பத்தியும், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஏறுமுகத்தில் சைனா, அதாவது பதக்க வேட்டை தாறுமாற பண்ணிட்டு இருக்கு, எப்படி அவங்க எல்லா துறையிலும் இந்த அளவு சாதிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும், ஏக்கத்துடன் இந்தியா பதக்கம் பெறக்கே எவ்வளவு ஏக்கத்தோட இந்தியா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும், இந்த ரெண்டு முரண்பாடான செய்திகளை இந்த வீடியோல முழுசா நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பார்த்த கடைசி நிமிஷத்துல நம்மளும் இந்தியாக்காக பதக்கம் வென்றே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலை நீங்க மேற்கொள்வீங்கன்னு நான் முழுசா நம்புறேன். சரி, டிலே பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, இந்திய மகளிர் ஹாக்கி டீம் செமிஃபைனல் ரீச் ஆயிட்டாங்க. 1980 வருஷம்தான் இந்திய மகளிர் ஹாக்கி அணி முதல் முதலா ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல மொத்தம் கலந்து கொண்ட அணிகள் 6, அதுல இந்தியாவுக்கு கிடைத்த இடம் 4வது இடம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த ஒலிம்பிக்ல கூட முதல் 3 ஆட்டங்களா வாஷ் அவுட், எல்லாத்திலும் தோத்துட்டாங்க, விமர்சனத்துக்கு ஆளானாங்க. இதெல்லாம் மனசுல வைக்காம விளையாட்டு மட்டும் குறியா வச்சு இன்னைக்கு செமிஃபைனல் ரீச் ஆயிருக்காங்க. இதுல குவார்டர் ஃபைனல் என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலமான அணியான ஆஸ்திரேலியாவை 1-0 அப்படிங்கிற கணக்குல வீழ்த்திருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் அதனுடைய அணித்தலைவர் ராணி ராம்பால், இவங்க அணிய சிறப்பா வழி நடத்தினாங்க. இது மட்டும் இல்லாம போட்டியோட முதல் பாதியில 2 அணிகளும் கோலே போடல. அடுத்த 22வது நிமிஷத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குர்ஜித் கவுர் அப்படிங்கிறவரு கோல் போட்டாரு. இதுல முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்திய அணி 2 முறை கிரீன் கார்டு வாங்கிட்டாங்க. அதனால போட்டியில 2 நிமிஷத்துக்கு 10 பேர் மட்டும்தான் விளையாண்டாங்க. இந்த 10 பேர் விளையாடும் போது ஆஸ்திரேலிய அணி பதில் தாக்குதல் நடத்தினாங்க. இதுல திறமையா கையாண்டு அவங்க 1-0 அப்படிங்கிற கணக்குல வீழ்த்திருக்காங்க. இது எல்லாம் இருக்கட்டும், அடுத்தது யாரு கூட போதுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அர்ஜென்டினா அப்படிங்கிற ஒரு வலிமையான அணி. இந்திய அணி இந்த அளவு சாதனை செய்யறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த 2020 வருஷம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கொரோனா அப்படின்ற விஷயம் இந்தியா மட்டும் இல்லாம உலக நாட்டில் பல நாட்டில் இன்னும் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு முக்கியமான சேலஞ்ச் எடுத்தாங்க, அதாவது டேக் சேலஞ்ச் கிவ் 100 அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் எல்லாரும் மனசுலயும் தெரியும். அதாவது என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்திய மகளிர் ஹாக்கி அணி டெய்லி சேலஞ்ச் பண்ணுவாங்க, அதுல 100 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. அந்த 100 ரூபாய் கலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்கு. அந்த 20 லட்சம் ரூபாய் வந்து என்ஜிஓ மூலியமா கொரோனாவால பாதிக்கப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா, பசி பட்டினியோட இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இந்த நாளை நான் முக்கியமா இந்தியாவுடைய மகளிர் ஹாக்கி அணிக்கு தலை வணங்குறேன். ஏன்னா அவங்க இந்த நிலைமைக்கு வந்ததுக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கையாண்டதுக்கும் காரணம் பசி வறுமை அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா இங்க விளையாட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா, பல்வேறு கிராமங்கள்ல இருந்து வந்து பசி பட்டினியோட போராடி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம முழு சப்போர்ட் தரணும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய மென்ஸ் ஹாக்கி டீம் அவங்களும் செமிஃபைனல் ரீச் ஆயிட்டாங்க. 1970 மாஸ்கோல நடந்த ஒலிம்பிக்ல இந்தியா ஜெயிச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்பதான் அரையிறுதிக்கே குவாலிஃபை ஆயிருக்காங்க. கடந்த 49 வருஷத்துல அவங்க பெருசா சோபிக்கல. ஆனா ஒலிம்பிக்ல பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் 8 கோல்டு இந்தியா அடிச்சிருக்கு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2032 இந்தியால ஒலிம்பிக் நடத்துறோம் அப்படின்னு கோரிக்கையை முன் வச்சாங்க. ஆனா ஒலிம்பிக் கமிட்டி என்ன சொல்லிருக்கு பாத்தீங்கன்னா, நீங்க இதுவரைக்கும் ஜெயிச்ச கப்பு, அதாவது கோல்டு மெடல் உட்பட எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, ஒரு 28 மெடல் தான். நீங்க முதல்ல தங்க பதங்க ஒரு 40-50 வாங்குங்க, அப்புறம் நீங்க வந்து ஒலிம்பிக் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிருச்சு. இதனால இந்தியா மூக்கிருந்து வெளிவந்துருச்சு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, கிட்டத்தட்ட ஒரு 121 ஆண்டுகள் ஒலிம்பிக் வரலாற்றுல இவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு, மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடுனால இவ்வளவு பதக்கம் தான் வெல்ல முடியுதா, இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோல மேலும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சில இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி அப்படிங்கிற விஷயத்த நான் முன்வைக்கிறேன். 1896 ஒரு முக்கியமான செய்தி. இதுவரைக்கும் நடந்த ஒலிம்பிக்ல, அதாவது பழைய ஏன்ஷியன்ட் ஒலிம்பிக் ஆகட்டும், அங்க பாத்தீங்கன்னா உமன்ஸ் பார்ட்டிசிபேட்டே பண்ணல. கிட்டத்தட்ட உமன்ஸ் பார்ட்டிசிபென்ட் நினைச்சாவே கிட்டத்தட்ட தூக்கு தண்டனை விதிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கிரீஸ் ஏதன்ஸ்ல நடந்த ஒலிம்பிக்ல 1896 ரிவோத்தி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு மராத்தான் அப்படின்னு ஒரு ஓட்டப்பந்தயத்துல பங்கேற்கிறாங்க. அப்ப என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, அவங்களால முடியாது, ஏமா நீ எல்லாம் ஓட போறியா, அவங்க எல்லாம் நீ போய் டீ சாப்பிடுவா வீட்டுல போய் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணாங்க. அதையெல்லாம் அவங்க மனசுலயே வச்சுக்கல. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரம் 30 நிமிஷத்துல ஓடுனாங்க.
அதுக்கப்புறம் தான் என்ன முடிவு பண்றாங்க, மகளிரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒலிம்பிக் கமிட்டி தீர்மானிக்குது. அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ல மகளிர் இன்வால்வ் ஆனாங்க. அந்த ரிவோத்தி அப்படிங்கிற ஒரு அன்னைக்கு எடுத்து வச்ச ஸ்டெப் தான் இன்னைக்கு பல வீராங்கனைகள் உருவாகிட்டே இருக்கிறாங்க. அதை நீங்களும் தடுக்க கூடாது. ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பல பேர் வீட்டிலேயே அவங்கள வச்சுக்கிறாங்க. தங்கம் வந்து நகையா போடுறவங்களுக்கு தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா ஆடி மாசம் வருது, நகை எடுக்கணும், செய்கூலி சேதாரம் கம்மியாயிரும், விலை குறைஞ்சிடும், நகையா வாங்கி போடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிற மத்தியில ஒலிம்பிக்கு போய் ஒரு தங்கப்பதக்கம் வென்றா அது எதுக்குமே ஈடு இணையற்றது அந்த அளவுக்கு சொல்லலாம். சரி, இதை முக்கியமா ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒலிம்பிக்ல இந்த பாதை முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஒன்று நடக்குது. அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்ததுக்கு அப்புறம் ஜெர்மனி வந்தீங்கன்னா மனசளவிலையும் உடல் அளவிலையும் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுருச்சு. அப்போ ஹிட்லர் என்ன பண்றாரு, நாங்க வந்து ஒலிம்பிக் நடத்துறோம் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒலிம்பிக் கமிட்டி ஒத்துக்கல. அதுக்கப்புறம் சரி நாங்க பண்றப்பா அப்படின்னு சொல்லி கடைசியில ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதலா ஒலிம்பிக் ஜோதி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒலிம்பிக் ஜோதிய கிட்டத்தட்ட 2000 வீரர்கள் உலக நாடுகள் பூரா சுற்றி வந்து ஜெர்மனியில கொண்டு வந்து வச்சாங்க. இதனால ஹிட்லர் மேல இருந்த விருப்புகள் எல்லாம் போயிருச்சு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிட்லர் வந்து யூதர்கள் பழி வாங்குறாரு, யூதர்களை கொன்று குவிக்கிறாரு அப்படிங்கிறாரு. இதனால உலக நாடுகள் வந்து அந்த ஒலிம்பிக் போறக்கே பயக்கிறாங்க 1936 வருஷம். அதனால என்ன பண்றாரு ஹிட்லரு, நான் இனிமேல் யூதர்கள் வந்து எதுவுமே பண்ண மாட்டப்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்தியர்கள் வரலாம், உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாட்டிலும் வரலாம், கருப்பர்கள் வரலாம், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக எல்லாரும் வர்றாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏற்பாடுகள் வந்து தடபுடலா இருக்குது. அவங்களுக்கான தனி அறைகள் இருக்குது, அதுக்கப்புறம் நல்ல ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அவங்க ரூம்ல பாத்தீங்கன்னா நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாரு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ஏற்படுத்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2000 புறாக்களை மேல பறக்க விடுறாரு. இது எல்லாம் போயிட்டு அந்த ஒலிம்பிக் சிறப்பா நடக்குது. அந்த சிறப்பா நடக்கிறதுல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு ஹாக்கி கப்பு, அதாவது இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் ஃபைனல் மேட்ச் நடக்குது. அதை ஹிட்லர் உட்கார்ந்து பாட்டிருக்காரு. ஜெர்மனி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒலிம்பிக் நடத்துறோம், நம்ம தாயா ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. ஆனா இதுல ஜெயிக்கிறாங்க, அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. இந்த ஹாக்கியில ஒரு முக்கியமான செய்தி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியான்சந்த் அப்படிங்கிறவரை இந்தியாவுடைய நம்பிக்கை நட்சத்திரம். அவரு தான் நம்ம பாத்தீங்கன்னா கீ பிளேயர். இந்த மாதிரி போட்டி நடந்துட்டு இருக்குது. அப்ப ஜெர்மனி வீரர்கள் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவரை தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டதுல அவர் வந்து தோள்பட்டை இடிச்சு அவருடைய பல்லு உடஞ்சிருச்சு. பல்லு உடஞ்சு ரத்தம் அப்படியே கொட்டுது. உடனே அவர் வந்து உள்ள ரூமுக்கு போறாரு, சரி பண்ணிட்டு மீண்டும் களத்துக்குள்ள வராரு. அப்பவே ஹிட்லர் வந்து பாத்துட்டே இருக்காரு, யார் யாருவன் அப்படின்னு. கடைசியில் பாத்தீங்கன்னா இந்தியா போராடி ஜெயிச்சிருச்சு, ஜெர்மனி தோத்துருச்சு. தோத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தியான் சந்த கூப்பிடுறாரு, கூப்பிட்டு விருந்து வைக்கலாம் அப்படின்னு. விருந்து வைக்கிற போது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீ வந்து இங்கேயே வந்துருப்பா, நம்ம நாட்டுக்கு ஆடு, ஜெர்மனிக்காக ஆடு, உனக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணா தர, உனக்கு ராணுவத்தில் உயர்ந்த பதவி தர அப்படிங்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு தியான்சந்த், நான் வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அடிமையா இருக்கிறேன், இன்னும் என் நாட்டு மக்கள் வந்து அடிமையில் இருக்காங்க, அவங்க முதல் சுதந்திரம் அடையணும், என்னுடைய வாழ்வோ சாவோ நான் இந்தியாவில் மட்டும்தான் இருப்பேன், இந்தியாக்காக மட்டும்தான் ஆடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை அடைஞ்சிச்சு, இது ஃபாலோ ஆயிடுச்சு. ஏன் அது சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம், ஆனா இன்னைக்கு பலர் அந்த விளையாட்டை விளையாடுறமா அப்படின்னு பார்த்தா விளையாடுறதில்ல. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இந்தியாவோட நேஷனல் கேமான ஹாக்கி விளையாடுறமா க்வெஸ்சன் மார்க். இது மட்டும் இல்லாம உலகத்துல பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் இருக்காங்க. பொதுவான சொல்றேன், ஹங்கேரியில கண்ட்ரின்னு ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஆல்ஃபிரட் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, அந்த ஒலிம்பிக்ல பாத்தீங்கன்னா நீச்சல் போட்டி கிடையாது. அப்ப நீச்சல் போட்டிக்கு வந்து குளங்களை வெட்ட முடியாது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, கப்பல்ல அதாவது போட்ல எடுத்து போய் கடல் விட்டுருவாங்க. இதுல போய் பிராக்டிஸ் பண்ணு, இதுலயே ஓடு ஓடு, இதுல ஜெயிச்சுக்கிறவங்களுக்கு தங்கப்பதங்களும் கிடையாது, அப்போ வெள்ளி வெண்கலம் தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ஃபிரட் யோசிச்சாரு, என்னடா இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சிந்திக்காம அதுல போராடுறாரு, நீச்சல் அடிக்கிறாரு, ஜெயிக்கவும் செய்யறாரு. மற்ற வீரர்கள் என்ன சொல்றாங்க, ஐயோ கடல் தண்ணி ரொம்ப குளிரா இருக்கும், இதுல போக முடியாது, உடம்பு கொத்துக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆல்பர்ட் அவர்கள் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சதுக்கு அப்ப அவர்கிட்ட ஒரு கேள்வி, ஏப்பா நீ மட்டும் இவ்வளவு கஷ்டத்திலையும் போராடுற அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னுடைய 13வது வயசுல நான் எங்க அப்பாவை இந்த ஆத்து தண்ணி இந்த கடல் தண்ணி அடிச்சு போயிருச்சு, அவரை நான் இழந்துட்டேன், அவர் சிந்தின கண்ணீர் இந்த கடல் தண்ணியில கலந்திருக்கு, அவர் செய்யக்கூடிய என்ன ஒரு பணியா அதுல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறார். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எத்தியோப்பியால ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரி எங்க இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கண்ட்ரியை சேர்ந்த அடிபே அப்படிங்கிறவர் ஒலிம்பிக்ல என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, வெறுங்காலோட ஓடிருக்காரு. வெறுங்காலோட ஓடினதுக்கு அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, ஏப்பா நீ வெறுங்காலோட ஓடுற அப்படின்னு, நான் ஷூ வந்து எங்க கிடையாது, நான் எத்தியோப்பியா அப்படிங்கிற ஒரு சின்ன கண்ட்ரில இருந்து ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வரேன், என்னுடைய கிராமத்தை நான் ரெப்ரசென்ட் பண்றேன், எந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து நான் இந்திய அந்த நாட்டுக்காக கப்படிச்சு தரேன் அப்படி பதக்கம் என்று தரேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா,
நீங்க எந்த ஊர்ல இருந்து வர போறீங்க அப்படிங்கறத விட எந்த நாட்டுக்காக விளையாடுறீங்க எதுக்காக கப் அடிச்சீங்க நீங்க வெல்லக்கூடிய அந்த பதக்கம் அந்த ஊரை சிறப்பிக்கும் அப்படிங்கற விஷயத்தை அந்த விஷயத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி தான் ஆனா இதல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படினு பாக்கும்போது இந்தியா இன்னைக்கு பதக்கத்துக்காக ரொம்ப 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 ஏங்கக்கூடிய சூழ்நிலை ஏன் அப்படினு பாக்கும்போது சைனா பாத்தீங்கன்னா 1980 வருஷம்தான் மாடர்ன் ஒலிம்பிக்னு சொல்லக்கூடிய அந்த ஒலிம்பிக்ல பெருசா இன்வால்வ் ஆகுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சைனா வந்து அவ்வளவா பார்ட்டிசிபேட் பண்ணல அவ்வளவு பதக்கங்கள் கிடையாது 1984 வருஷம் நடந்த ஒலிம்பிக்ல பாத்தீங்கன்னா அது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆயிருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா டாப் 5 கண்ட்ரினா இல்ல சைனா இருக்கும் ஆனா அதே மாதிரி இந்தியா லாஸ்ட் 5ல கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட சைனாவும் இந்தியாவும் மக்கள் தொகையில சிமிலரா தான் இருக்கு பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தளவு 1980 வரைக்கும் அதே நிலைமை அதுக்கப்புறம் அவங்களுடைய அசுர வளர்ச்சி எங்கேயோ கொண்டு போயிருச்சு இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது அவங்க தன்னுடைய திறமை எப்படி வளர்த்துக்கிட்டாங்க அதில் நடந்தக்கூடிய நிறை குறைகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை எப்படி வந்து பூர்த்தி செஞ்சாங்க அப்படிங்கறத ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியா ஏன் இன்னும் இந்த பதக்கத்துக்காக இவ்வளவு இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது சொல்லக்கூடிய பொதுப்படையான கருத்து என்னன்னா இந்தியால கிரிக்கெட்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு மற்ற கேம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்படிங்கறதா பெருசா பேசப்படுது இந்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏற்றத்தில் சைனா பதக்க வேட்டை நடத்திட்டே இருக்கு இந்த ஒலிம்பிக்ல கூட சைனா கிட்டத்தட்ட முதல் பிளேஸ்ல தான் இருக்கு இந்தியா பாத்தீங்கன்னா பதக்கத்துக்காக இயங்கிட்டு இருக்கு இதுக்கு ரெண்டு முரண்பான விஷயங்கள் ஏன் அப்படிங்கறத பார்ப்போம் 121 ஆண்டு கால ஒலிம்பிக் வரலாற்றுல இந்தியா இதுவரைக்கும் 28 பதக்கங்கள் தான் வென்றிருக்கு அதாவது இந்த டோக்கியோ ஒலிம்பிக் முன்னாடி வரைக்கும் ஆனா சைனா பாத்தீங்கன்னா 217 தங்க பதக்கங்கள் உட்பட 525 பதக்கங்கள் இதுல 2008 வருஷம் சீனால நடந்த பீஜிங்ல நடந்த ஒலிம்பிக்ல மட்டும் 100 பதக்கங்கள் வென்று முதல் இடத்துக்கு இருந்துச்சு அதுக்கு அடுத்து நடந்த ஒலிம்பிக்ல பாத்தீங்கன்னா 72 பதக்கங்கள் தான் இப்ப என்ன கன்சல்ட் பண்றாங்க அப்படின்னா போன வருஷம் 100 இருந்துச்சு இந்த வருஷம் 72 ஏன் குறைஞ்சது என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற அலாசி ஆயிரும் ஆனா இந்தியா ஒரு பதக்கங்கள் வென்றாவே அவங்கள நம்ம பாராட்டுவதோடு பரிசு தொகையும் கொண்டு இருக்கிறோம் ஆனா தோத்தவங்க நிலைமை அவங்க அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கிறத விஷயம் அப்படியே மறைஞ்சிருச்சு மீடியால முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற விஷயம்தான் கிரிக்கெட்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஆனா மத்த கேமுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னா கிடையாது அடுத்த முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா கடந்த ஒலிம்பிக்ல சைனா பாத்தீங்கன்னா 72 பதக்கங்கள் இந்தியா 2 பதக்கம் ஏன் இவ்வளவு இறக்கு முகம் அப்படின்னு பாக்கும்போது இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய பிடி உஷா அப்படிங்கிறகிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்கும்போது டிசையர் அப்படின்னு ஒரு வார்த்தையோட முடிச்சிட்டாங்க அதாவது எங்க அப்பா சொல்லியிருக்காரு எப்பவும் நீ உண்மையை பேசணும் அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்கும்போது ஆசை இருக்கணும் பேராசையா இருக்கணும் ஆவலா இருக்கணும் பேரார்வமா இருக்கணும் லட்சியமா இருக்கணும் யார் ஒருவர் நாட்டுக்காக பெருமை சேர்க்கும் வண்ணம் ஆடுறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறாங்க ஏன்னா இங்க பல்வேறு இடர்பாடுகள் இருக்குது இந்த இடர்பாடுகள் எல்லாம் கலைஞ்சாதான் அடுத்த லெவலுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க சைனா இந்த அளவுக்கு போற காரணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது 1970 வாக்குல பாத்தீங்கன்னா அவ்வளவு அளவு சோபிக்கல அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமான அளவு பதக்கங்கள் வென்றாங்க கிட்டத்தட்ட மைக்கேல் பெல்ப்ஸ் அவர் பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்நாளில 28 பதக்கங்கள் வென்றிருக்காரு அதாவது கிட்டத்தட்ட இந்தியா வென்ற பதக்கங்களோட கம்பேர் பண்ணும்போது அதுல 8 தங்க பதக்கம் அது வேற பிரச்சனை இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான சில முடிவுகளை சைனா எடுக்குது அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய கோச் கொண்டு வராங்க அதிகமான அளவு ஸ்கூல் அதாவது என்ன சொல்ல போனீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலை உருவாக்குறாங்க கிட்டத்தட்ட சைனால மட்டும் 2500 ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் இருக்கு இந்தியால அவ்வளவு இல்லை 200 இருந்தா பெரிய விஷயம் சோ இந்த இடர்பாடுகளை களையறாங்க அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்பான்சர்ஷிப் உருவாக்குறாங்க ஒவ்வொரு குழுவுக்கு தனியா ஒரு ஆளுகளை நியமிக்கிறாங்க வழி நடத்துறாங்க என்னென்ன பிரச்சனைகளை கையாளுறாங்க சிறு வயது முதலே அவங்களுக்கு என்ன திறமைன்னு கையாளுறாங்க அதுதான் இந்த வளர்ச்சிக்கு காரணம்னு சொல்லப்படுது இத சில விஷயங்களை நான் தொகுத்து வழங்குறேன் முதல் விஷயம் என்னன்னா வெற்றிக்கு காரணமா சைனா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அரசு தலைமையிலான ஒட்டுமொத்த திட்டம் கவர்மெண்டே என்ன பண்ணது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் நம்ம வந்து நம்ம ஒலிம்பிக்கு சிறப்பா நடத்தணும் கப்பு அடிக்கணும் அதாவது பதக்கம் வென்றே தரணும் அப்படியே முழு மூச்சோட இயங்குறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா மக்கள் பெருமளவு பங்கேற்பு அங்க பாத்தீங்கன்னா போட்டி போட்டு வருவாங்க நான் நீன்னு ஏன்னா அவங்க அந்த நாட்டுல ராணுவ வீரர்களுக்கு எப்படி ஆள் சேர்க்கிறாங்களோ அந்த அளவுக்கு விளையாட்டுக்குன்னு ஆள் சேர்க்கறாங்க அந்த நாட்டுல ராணுவத்துக்கு எவ்வளவு வேலை செய்யறதுல பெருமிதமா நினைப்பாங்களோ அதே மாதிரி ஒலிம்பிக்ல விளையாடுறதும் அவ்வளவு பெருமிதமா நினைப்பாங்க மக்கள் பெருமளவு பங்கேற்பாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் வாரியாக இலக்கு திட்டம் எந்தெந்த ஈவெண்ட் இருக்கு அந்த எந்தெந்த ஈவெண்ட்டுக்கு எந்த விதமான ஆளுகளை தயார் பண்ணலாம் அவங்களுக்கு உண்டான உணவு முறைகள் எப்படி அவங்களுக்கு உண்டான பிசிக்கல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கையாளுறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் வலிமை
வலிமை அப்டேட் பார்த்திருக்க நம்ம இப்போ அங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பார்த்திருப்பீங்க அங்க கூடிய ஓடுதளங்கள். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஓடுதளம் அவ்வளவு இருக்கா? நம்ம வந்து ஸ்ட்ரீக் போறோம் 100 மீட்டர் ரிலே ஓடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளவுக்கு ஈடு கொடுக்க முடியல. அப்போ அவங்க அதுக்கு எந்த மாதிரி வந்து நம்ம பிசிக்கல் இருக்கணும், அந்த தளம் எப்படி இருக்கணும், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படிங்கறக்காக பல்வேறு ஓடுதளங்களை வடிவமைக்கிறாங்க. அதுக்கு எப்படியெல்லாம் நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஒர்க்கையும் ஆலோசிக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா திறமை கண்டுபிடிப்பு ஊக்குவிக்கு வழிமுறை. எந்த ஊர்ல எந்த கிராமத்துல யாரு திறமையா இருக்கான் அவனை தூக்கு, அவனுக்கு பிராக்டிஸ் கொடு, அவனை கப்படிக்கவை, அதனை பதக்கம் வரவை அப்படின்னு சொல்றாங்க. அதை செயல்படுத்துறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பொது மற்றும் தனியார் துறையில கிடையாது ஒருங்கிணைப்பு. அதுல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சரி அதுக்கப்புறம் பிரைவேடைசேஷன் ரெண்டு பேர் சேர்ந்து கப்படிக்கணும் பதக்கம் வெல்லணும் அப்படின்னு ஒரு மோட்டோல செயல்படுறாங்க. ஸ்பான்சர்ஷிப் அள்ளி குவிக்கிறாங்க. இதுதான் சைனாவுடைய வளர்ச்சிக்கு காரணம். அதனாலதான் அவங்க அதிகமான அளவு பதக்கம் வெல்றாங்க. அப்படி இந்தியா பக்கம் வாங்க. இந்தியால இந்த பதக்கத்துக்காக ஏங்க காரணம் என்ன? இந்தியாவுடைய விளையாட்டுல துறையில எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு இடர்பாடு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். இது விளையாட்டு வீரர்களை மட்டும் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா விளையாட்டு வீரர்களா, அரசாங்கமா, சமூகமா, அனைவருமா அப்படின்னு கேள்வி கேட்டா எல்லாரும் தான் காரணம். காரணம் என்ன? நீ என்ன போய் சொல்ற, போய் முதல்ல படி அப்புறம் கவுண்ட்ல போய் அடி அப்படின்னு சொல்லித்தரும். ஆனா அவனுக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு என்ன திறமை இருக்குன்னு நம்ம கையாளுறதே இல்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா 50 வருட ஆண்டு காலம் வாழணும்னா நீ என்னனோ அரசாங்க வேலையில் இருக்கணும் அப்படிங்கிற பொதுவான கணிப்பு தான் இருக்கு. இதுக்காக என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ரஷ்யால இருந்து ஒரு டீம் வந்துச்சு. என்ன பண்ணாங்க, பஞ்சாபு ஹரியானா போன்ற பகுதியில் போய் ஹைட்டா இருக்கக்கூடிய பசங்களை செலக்ட் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா 50 பேர் செலக்ட் பண்ணியாச்சு. எல்லாரும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 126 பேர் செலக்ட் பண்ணாங்க. வர சொன்னாங்க. வர சொன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நீங்க பாட்டுக்கு அவங்களை கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க யார் மாடு மேய்க்கிறது, வயல்ல யார் வேலை செய்யறதுங்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க, அவங்க படிப்புக்கும் சொல்லி தராங்க, வருமானத்துக்கு உண்டான வழியை ஏற்படி தராங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அங்க எனக்கு இங்க மாடு மேய்க்கணும், பொழப்பு போயிரும் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்துல இருக்காங்க. இப்ப எப்படி நம்ம முன்னேறது புரிஞ்சுக்குங்க. சரி, இதுல என்னென்ன முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். முதல்ல விளையாட்டு கலாச்சாரம் குறைவா இருக்கிறது. கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரே ஒரு கேமை மட்டும் முன்னிலைப்படுத்தி மற்ற கேம் அவ்வளவு அவ்வளவா முன்னிலைப்படுத்தாதும் ஒரு காரணம். ஏன்னா இப்போ கிரிக்கெட்ல ஐபிஎல் அப்படின்னு ஒரு கேம்ல கிடைக்கக்கூடிய வருமானம் கிட்டத்தட்ட மற்ற கேமுக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுல 100 மடங்கு கூட கிடையாது. சோ அது முக்கிய காரணம். ரெண்டாவது, குடும்ப சமூக ஒருங்கிணைப்பு இல்லாதது. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் திறமையா விளையாடுவான், அந்த திறமையை கண்டுபிடிச்சு அவனுக்கு பயிற்சி அளிச்சு அவனை முன்னேற்றணும். ஆனா அப்படி இல்லாம விளையாடி என்ன பாகுது, போய் வேலைக்கு போய் பாரு, நல்லா படி, படிக்கிற வேலை செய், அதை மட்டும் செய் அப்படிம்பாங்க. அதனால என்ன ஆகும், நல்ல திறமையான வீரர்கள் கூட வெளியே வராம போயிருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அரசுகளுக்கு முன்னுரிமை இல்லை. அரசு கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரியாம போயிருது. அதனால இப்ப யாரை செலக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு பெரிய கண்ட்ரி, யாரை முன்னிலைப்படுத்துங்கிறது தேர்ந்தெடுக்கக்கூடிய வீரர் விளையாடுவார் அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதும் சிரமமா இருக்கு. அடுத்தது, விளையாட்டு கூட்டமைப்புகள் அரசியல் ஆக்கிரமிப்பு. இதுலதான் அரசியல்னு ஒண்ணு உள்ள வருது. எனக்கு தெரிஞ்சவன், ஏன் பையன் அப்படிங்கிற விஷயத்த முன்னிலைப்படுத்துறங்காட்டி திறமையான பல வீரர்கள் வராம போயிருவோம். இது எதிர்நீச்சல் படத்துல பாத்திருப்பீங்க, பல படங்கள்ல பாத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வள்ளினம் படத்துல ஒரு விளையாட்டுல கிரிக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அதே மாதிரி பேஸ்கெட் பால் கொடுக்க மாட்டாங்க. அந்த விஷயத்த சொல்றாங்க, திரைப்படமா இருக்கு, அது வந்து திரை பார்வைக்கு கொண்டு வரணும், மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேம் என்ன, அந்த விஷயம் என்ன, அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதுல சாதிப்பானான்னு தெரிஞ்சு அவன் ஊக்குவிக்கணும், அந்த விஷயத்த பண்றது இல்ல. அடுத்தது, விளையாட்டு உட்கட்டமைப்பு மற்றும் சரியான உணவில்லாது. இப்போ நல்ல விளையாடுற ஆளை எடுத்துட்டான், உள்ள போய் விளையாட்டு பார்த்தாங்கன்னா அங்க அவனுக்கு சரியான உணவு இல்லாம இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்குமான்னு பார்த்தா இல்ல. அதனால அவன் என்ன பண்றான், இன்டர்நேஷனல் பிளேயர் கூட மோதும் போது அடி வாங்கிடுறான். அந்த அடி வாங்கி மீளறக்குள்ள கத்துக்கறக்குள்ள அவனுக்கு ஏஜ் போயிடும். சோ அதுக்குண்டான உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தணும், அட் த சேம் டைம் சரியான உணவு வழங்கணும், டயட் சரியா ஃபாலோ பண்ணணும். இங்க என்ன பண்றாங்க, விளையாட்டுல சாதிக்கணும்னு வருவோம் ஆரம்பத்துல, அதுக்கப்புறம் அவனை ஸ்பான்சர்ஷிப்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அந்த ஸ்பான்சர்ஷிப் கையாண்டா பரவாயில்ல, அதுல அடிக்ட் ஆயிட்டு பணம் போதை அப்படிங்கிற விஷயத்துல போயிடுறாங்க. அதுல திறமையான வீரர்கள் வராம போயிடுறாங்க, இதுவும் ஒரு காரணம். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஊழல் உறவினர்களுக்கு சலுகை. இப்ப அரசியல் இருப்பாங்க, காசு வாட்டு தள்ளுவாங்க, என் பையன் ஒலிம்பிக்ல விளையாடணும், அதுக்கு எவ்வளவு காசுனாலும் பரவாயில்ல, அவனுக்கு திறமை இருக்கான்னு பார்த்தா இருக்காது, குறைவான அளவு திறமை இருக்கும். ஆனா திறமையை அவன் வளர்த்துக்காமையே ஒரு இன்ஃபுளுயன்ஸ் மூலியமா உள்ள வந்துருவாங்க, அதனாலையும் பாதிப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா, வறுமை விளையாட்டுக்கு முன் வேலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுக்கு வறுமையை போக்கணும், அதாவது அடுத்த வேலை சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கு, அது தப்பு இல்லை.
அதுக்கு என்ன பண்ணணும் அரசாங்கம் அப்படின்னா, யாரு திறமையை விளையாடுறாங்க அவங்களுக்கு அந்த குடும்பத்திலிருந்து வர்றாரு அதுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து அவங்களுக்கு அந்த வறுமையை போக்கிட்டு இவன் விளையாட்டுலயும் சிறக்க வைக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளானிங்கை கொண்டு வரணும். அடுத்தது தனியார் ஸ்பான்சர்ஷிப் இல்லாமை. தனியார் ஸ்பான்சர்ஷிப் வெரி 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 இம்பார்ட்டன்ட். யார் நல்லா பண்றான் அப்படிங்கிற விஷயத்த ஒரு கிராமத்தளவில் தேர்ந்தெடுங்க. கிராமத்துல அளவில் தேர்ந்தெடுத்து அவனை அந்த கிராமத்துல ரெப்ரசென்ட் பண்ணுங்க. அந்த கிராமத்துல அவன் வறுமையான குடும்பமா, அந்த வறுமையை போக்குறதுக்கு அந்த கிராமத்து சர்வீஸ் சில விஷயங்களை பண்ணுங்க. அவன் கிராம ஓ நமக்காக பண்றாங்க, நம்ம இன்னும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி கிராமத்துலேருந்து மாவட்டத்துக்கு போவான், மாவட்டத்துலேருந்து மாநிலத்துக்கு ஆடுவான், மாநிலத்துலேருந்து நேஷனலுக்கு ஆடுவான். இப்படியான வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 30-40 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அப்படின்னு ஒரு ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா அதிகமான அளவு ஹாக்கி பிளேயர் வந்துருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாலை குடிச்சிட்டு கிரவுண்டுக்கு போயிருவாங்க, வயசானவங்க முதற்கொண்டு சின்ன பசங்க வரைக்கும் எல்லா கிரவுண்ட்ல ஆடுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. காரணம் என்ன பார்க்கும்போது, போதை பொருள் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சு. இன்னைக்கு போதை பொருள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, அவங்க போதைக்கு அடிமையாயிட்டாங்க. அதனால விபத்துகள் நடந்துச்சு, நிறைய பேர் மரணம் அடைஞ்சாங்க. எங்கேயோ கப் அடிக்க வேண்டியவன், பதக்கம் வெல்ல வேண்டியவன் இன்னைக்கு ரோட்ல படுத்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிருச்சு இந்த போதை. அங்க மட்டுமா, தமிழ்நாட்டிலையும். தமிழ்நாட்டில் கூட நல்ல திறமையான பிளேயர் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பழைய பேட்டு, காத்து போன பந்து, ஃபுட்பாலு, வாலிபால் இந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா போதை, என்ன போதை, சாராயம். அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, குடிப்பழத்துக்கு அடிமையாகி அங்க கீழே நசுக்கி போட்ட டம்ளர் பீர் பாட்டில் உடஞ்சது, இதை போய் அங்க பொறுக்கி போட்டு விளையாடுவான். விளையாடு முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் வந்து என்ன செய்வான், மறுபடியும் சரக்குக்கு அடிமையாயிருவான். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அவனுடைய விஷன், எதை நோக்கி அவன் விளையாடணும் அப்படிங்கிற விஷயம் போய் எதுக்கோ அடிமையாகி அவனுடைய வாழ்க்கையவே கெடுத்துக்குவான். ஸோ இதை நீங்க கருத்துல வச்சுக்கோங்க. அடுத்த பதக்கம் வந்து இந்தியாவில் பெருமளவு வளரணும் அப்படின்னா அடிமட்டத்திலிருந்து இது கிளறப்பட வேண்டும். என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது போக்கணும். நீ ஒரு கேமை நேசிக்கிற, அந்த கேமில் ஜெயிக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நீ வந்து ஒழிச்சே ஆகணும். அது உங்ககிட்ட வந்துச்சுன்னா நீ வந்து தோத்துட்டேன்னு அர்த்தம். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தன் போதை ஆகிறான்னா என்ன காரணம், அவன் செலிப்ரேஷனுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்குவான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே அதே தான் பொழப்பாகவே எடுத்துக்கிறோம், விளையாட வேண்டியது, அடிக்க வேண்டியது, அந்த மாதிரி ஒரு பொழப்பில் இருக்குது. இது தவறுங்கிறது எப்போ உணர்வீங்க அப்படின்னா, நீங்கள் எதை நோக்கி பயணம் செஞ்சீங்க அந்த பயணத்தை நீங்கள் அடையாத போது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பல விஷயங்கள் வந்து நம்ம தெளிவான புரிதல் இல்லாதது தான். இதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பேரண்ட்ஸ் வந்து கிராமப்புறங்கள்ல வேலை வாய்ப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முன்னேறாங்க. ஏன்னா அவன் கல்வியில தான் வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்னு. கல்வியும் வேண்டும், அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து விளையாட்டுல ஆர்வம் இருந்துச்சு, அந்த விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவீங்க. லேண்டர் பைஸ் தெரியும்ல, டென்னிஸ் பிளேயர், அவங்க அப்பா தன்னுடைய பையனுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சார். இதுக்கப்புறம் ஆண்ட்ரே அவாசி அப்படின்னு ஒரு டென்னிஸ் பிளேயர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் விளையாடவே மாட்டார். அப்ப என்ன பண்ணிருக்காரு அவங்க அப்பா, நான் போய் அவனோட பெருசாக கூட அவங்க அண்ணன் கூட விளையாட வைக்கிறாரு. விளையாட வச்சு அதில் ஆண்ட்ரே அகாசி வந்து ஜெயிக்க வைக்கிறார். என்ன சொல்லுவார்னா, அவங்க அண்ணங்கிட்ட போய், ஏ அகாசி நல்லா விளையாட மாட்டான், நீ வந்து தோத்துரு, நீ தோத்தா தான் அவன் ஜெயிச்சுட்டான் ஒரு சந்தோஷத்தில் இன்னும் விளையாடுவான் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த இடத்துல அவர் ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு சரீரத்தில், என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்னுடைய தந்தை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பல தந்தைகள் பல ரூபத்தில் இருக்காங்க, வருங்காலத்தில் இருப்பாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் கிராமத்தில் உங்கள் லெவலுக்கு தெரிஞ்சவங்க சிறப்பா விளையாடுறாங்களா அதை நீங்க கண்டுபிடிங்க. அதுக்குண்டான பயிற்சியை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் கடைசி ஒரே வார்த்தை, நம்ம பதக்கம் நனவாகணும்னா, நம்மளுடைய கனவு படிக்கணும்னா, நம்ம திறமையை வளர்த்துக்கணும், அதுக்குண்டான பயிற்சி எடுக்கணும், விடாமுயற்சியோடு போராடணும். முன்னாடி பாரதியார் பாட்டு இருந்துச்சு, அதாவது ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா அப்படிங்கிற ஒரு பாட்டு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, உட்கார்ந்து விளையாடு பாப்பா, நீ வெயிலில் போகாதே பாப்பா, செல்பேசி உடன் விளையாடு பாப்பா, பதக்கம் நமக்கு எதுக்கு போப்பா அப்படின்னு மாறி போச்சு. சைனா கண்டுபிடிச்ச பப்ஜிய இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கோம். ஆனா சைனா அங்க பதக்க வேட்டை நடத்திட்டே போயிட்டு இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்குங்க, இது நமக்கு அவசியமா என்பதை நீங்கள் உணருங்கள். நீங்கள் உணர்ந்தா மட்டுமே அடுத்த தலைமுறை பதக்கத்தோடு நம்மிடம் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த தலைமுறை பதக்கத்தோடு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நமக்கு விளையாட்டு முக்கியம்னா அந்த விளையாட்டுக்குண்டான பயிற்சியை நீங்க எடுங்க, நாளைக்கு உங்களுக்கும் பதக்கம் வசமாகும். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணும், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நாளைய கனவு நம்மதாகட்டும்.